வணக்கம். 30 நிமிடங்களில் 30 செய்திகள் வழங்குவதற்காக நான் ஆஷ்லி பீஜோ. நான் பாலவேல் சக்கரவர்த்தி. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியாக மாறியுள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களை தாக்க உள்ளதாக கூறியுள்ளது. இதன் காரணமாக 3 நாட்களுக்கு பல மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டித்தீர்க்கும் என்றும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. நாகப்பட்டினத்தில் 29.1 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்துள்ளது. வேதாரண்யத்தில் 25.2 சென்டிமீட்டர் அளவுக்கும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 21.5 சென்டிமீட்டர் அளவுக்கும் மழை பதிவாகியிருக்கிறது. கனமழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டிய வைகை அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. மொத்தம் 71 அடி உயரம் கொண்ட வைகை அணை இரவு 10 மணிக்கு முழு கொள்ளளவான 69 அடியை எட்டியது. இதையடுத்து அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே உபரியாக வெளியேற்றப்படுகிறது. 7 மதகுகள் வழியாக அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கனஅடி தண்ணீரும் பாசன கால்வாய் வழியாக 569 கனஅடி தண்ணீரும் திறந்துவிடப்பட்டுள்ளது. மேலும் தண்ணீர் திறப்பை அடுத்து மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் வைகை ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ முயற்சிக்க வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக டெல்டா பகுதிகளில் இரவு முழுவதும் கனமழை கொட்டியது. காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நேற்று மாலை முதல் நாகை, சீர்காழி, சிதம்பரம் ஆகிய பகுதிகளில் கனமழை பெய்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் அதிகனமழை காணப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, கொள்ளிடம் உள்ளிட்ட பகுதிகளிலும், கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை இரவு முழுவதும் கொட்டியது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை காரணமாக நீர்நிலைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்தரமேரூர் ஏரி முழு கொள்ளளவை எட்டியதால் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சென்னை பூந்தமல்லி அருகே செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது. ஆந்திர மாநிலம் அம்மாப்பள்ளி அணையிலிருந்து உபரி நீர் திறப்பால் திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்து வரும் தொடர் மழையால் மேக அருவி, பெரியாறு அருவி உள்ளிட்டவற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நேற்று காலை முதல் இரவு வரை விட்டுவிட்டு மழை கொட்டியது. பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி, பண்ணைக்காடு, தாண்டிக்குடி ஆகிய இடங்களில் மழை பெய்தது. மழை பொழிவுடன் பனியும் சேர்ந்துள்ளதால் கொடைக்கானலில் குளிர் நிலவுகிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. மேட்டூர் மற்றும் கீழணை வழியாக கொள்ளிடம் ஆற்றில் உபரி நீர் திறக்கப்படுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிதம்பரத்தில் தமிழ்நாடு பேரிடர் மீட்புக் குழுவினர் முகாமிட்டுள்ளனர். எட்வர்ட் ஜான்சன் தலைமையில் 70 வீரர்கள் கொண்ட குழுவினர் சிதம்பரம் வந்துள்ளனர். மரம் வெட்டும் இயந்திரம், ஜெனரேட்டர், ரப்பர் டியூப்கள் உள்ளிட்ட பல்வேறு உபகரணங்களை காட்சிப்படுத்தி பருவமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக பொதுமக்களுக்கு நம்பிக்கை தெரிவித்தனர். சென்னையில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் வடியாத நிலையில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு மாம்பலத்தில் குடியிருப்புகளில் மழைநீர் சூழ்ந்து மக்கள் அவதிப்பட்டனர். அங்கு அமைச்சர் மா சுப்பிரமணியனின் அறிவுறுத்தலின் பேரில் மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் பணி முழுவீச்சில் நடைபெற்றது. அம்மா உணவகங்களில் மழை முடியும் வரை இலவசமாக உணவு வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வீடு திரும்பிய போது அவரது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கடந்த ஆட்சியில் ஸ்மார்ட் திட்டப் பணிக்காக விளம்பரம் செய்யப்பட்டு அதற்கான தொகை கொள்ளையடிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டினார். மேலும் மழைக்காலம் முடியும் வரை அம்மா உணவகங்கள், மாநகராட்சி சமையல் கூடங்களில் 3 வேளையும் இலவசமாக உணவு வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது என்றார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் முறைகேட்டில் யார் ஈடுபட்டிருந்தாலும் உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதியளித்தார். மறைந்த பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியத்திற்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. 2021 ஆண்டுக்கான பத்ம விருதுகள் செவ்வாய்க்கிழமை அளிக்கப்பட்டன. இதில் முதற்கட்டமாக காலையில் 62 பேருக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கி கௌரவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கல்வியாளர் மற்றும் பட்டிமன்ற பேச்சாளரான சாலமன் பாப்பையார்,
கூடைப்பந்து விளையாட்டு வீராங்கனை பி அனிதா, மறைந்த தொழிலதிபர் பி சுப்பிரமணியன், 2 ரூபாய்க்கு சிகிச்சை அளித்த டாக்டர் திரு வெங்கடம், கர்நாடக இசை பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த பொம்மலாட்ட கலைஞர் கேசவசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. பாடகி சித்ராவுக்கு பத்ம பூஷன் விருதினை வழங்கி குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கௌரவித்தார். தமிழகம் முழுவதும் முருகன் கோவில்களில் சூரசம்ஹார நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் 6வது நாளான செவ்வாய்க்கிழமை அதிகாலை திருச்செந்தூர் முருகன் கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனை நடைபெற்றது. மாலையில் கோயில் கடற்கரை பகுதியில் சுவாமி ஜெயந்திநாதர் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹாரம் நடைபெற்றது. முதலில் யானை முகனையும் பின்னர் சிங்கமுகாசூரனையும் தொடர்ந்து சூரபத்மனையும் சுவாமி ஜெயந்திநாதர் வேல் கொண்டு அடுத்தடுத்து வதம் செய்தார். திருத்தணி முருகன் கோவிலில் நடைபெற்ற விழாவில் 1 டன் மலர்களால் சண்முகருக்கு புஷ்பாஞ்சலி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சூரசம்ஹார விழா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படவில்லை. உலகக்கோப்பை T20யின் முதல் அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள் இன்று மோதுகின்றன. குரூப் சுற்றில் 4 ஆட்டங்களில் வெற்றி பெற்ற இங்கிலாந்து அணி கடைசி ஆட்டத்தில் மட்டும் தென்னாப்பிரிக்காவிடம் தோல்வியை தழுவியது. காயம் காரணமாக ஜேசன் ராய் போட்டியிலிருந்து விலகியிருப்பது இங்கிலாந்துக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி வாகை சூடிய நியூசிலாந்து அணி தற்போது T20 உலகக்கோப்பையும் கைப்பற்றும் முனைப்பில் தீவிரம் காட்டி வருகிறது. அபுதாபியில் இன்று மாலை 7:30 போட்டி தொடங்குகிறது. இந்தியாவின் தடுப்பூசி சான்றிதழை ஏற்றுக்கொள்ள 96 நாடுகள் ஒப்புதல் தெரிவித்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் தடுப்பூசி செலுத்தப்பட்டவர்களின் எண்ணிக்கை 110 கோடியை நெருங்கியுள்ளது. இதுகுறித்து பேசிய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா, இந்தியாவில் போடப்படும் கோவிஷீல்டு கோவாக்சின் தடுப்பூசிக்கான சான்றிதழை அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, ரஷ்யா, இலங்கை, மாலத்தீவுகள் உள்ளிட்ட 96 நாடுகள் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளன என்றார். பிற நாடுகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். நீதித்துறை சார்ந்த பணிகள் லாபத்தை ஈட்டுவதற்கல்ல என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் சட்டப்பணிகள் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய என் வி ரமணா, சமூக பிரச்சினைகளை அறிந்து வைத்திருப்பது சட்டம் பயிலும் மாணவர்களின் கடமை என்றார். நாடு முழுவதும் சட்ட சேவைகளை விரிவுபடுத்துவது அவசியம் என்று பேசிய அவர், சமூகத்திற்கு சேவையாற்றும் பணியே சட்டப்பணி என்றார். பெட்ரோல் டீசல் விற்பனையில் ஈட்டிய வருவாயான 4 லட்சம் கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு பங்கிட்டு தர வேண்டும் என்று மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கோரிக்கை விடுத்துள்ளார். பெட்ரோல் டீசல் மீதான வாட் வரியை மாநில அரசுகள் குறைக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலை மனதில் வைத்து பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை மத்திய அரசு குறைத்துள்ளதாக கூறினார். தேர்தல் வரும்போதெல்லாம் மத்திய அரசு விலையை குறைப்பதாகவும் தேர்தல் முடிந்தவுடன் விலையை உயர்த்தி விடுவதாகவும் விமர்சித்தார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் டெல்லியில் நாளை ஆளுநர்கள் மாநாடு நடைபெறவுள்ளது. மாநில ஆளுநர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களுக்கான மாநாடு ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. கடந்த ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக இந்த மாநாடு நடத்தப்படவில்லை. இந்நிலையில் ஆளுநர்கள் துணைநிலை ஆளுநர்களுக்கான 51வது மாநாடு டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்கு ராம்நாத் கோவிந்த் தலைமை தாங்க இருக்கும் சூழ்நிலையில் அவரது தலைமையில் நடைபெறும் 4வது மாநாடு இதுவாகும். புதிய கடற்படை தளபதியாக ஹரிக்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய கடற்படை தளபதியாக பதவி வகித்து வரும் கரம்பீர் சிங் வருகிற 30ஆம் தேதியுடன் ஓய்வு பெறவுள்ளார். 2019ஆம் ஆண்டு மே மாதம் இவர் கடற்படை தளபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டார். இந்நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் இந்திய கடற்படையின் புதிய தளபதியாக ஆர் ஹரிக்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். மற்ற செய்திகளை இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் தனித்து போட்டியிட விரும்புவதாக பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அறிவித்துள்ளார். எந்த கட்சியுடனும் தேர்தல் ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் என்றும் தங்களுடைய பலத்தில் தனித்து நிற்போம் என்றும் கூறியுள்ளார். அனைத்து சமுதாய மக்களை ஒன்றிணைத்து அவர்களுடன் கூட்டணி வைப்போம் என்றும் மாயாவதி குறிப்பிட்டுள்ளார்.
சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜியை மேகாலயாவுக்கு இடமாற்றம் செய்ய கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் பானர்ஜி கடந்த ஜனவரி மாதம் 4ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக பதவியேற்றார். இந்நிலையில் அண்மையில் நடைபெற்ற கொலீஜியம் கூட்டத்தில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜியை மேகாலயா உயர்நீதிமன்றத்துக்கு இடமாற்றம் செய்ய பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரியை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக மாற்றம் செய்யவும் கொலீஜியம் பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் 835 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனாவால் ஒரே நாளில் 12 பேர் உயிரிழந்ததால் பலி எண்ணிக்கை 36,238 உயர்ந்துள்ளது. நோய் தொற்றிலிருந்து மேலும் 924 பேர் குணமடைந்துள்ளனர். 10,271 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாவட்டங்களை பொறுத்தவரை சென்னையில் 131 பேருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோவையில் 98 பேரும் செங்கல்பட்டில் 70 பேரும் கொரோனா தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் இருசக்கர வாகனத்திலிருந்து நிலை தடுமாறி விழுந்த பெண்மணி அந்த வழியாக வந்த மாநகர பேருந்து மீது மோதிய நிலையில் நூலிழையில் உயிர் தப்பினார். சென்னையில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழையால் பல்வேறு இடங்களில் சாலைகள் சேதமடைந்துள்ளன. நிலையில் ஒட்டேரி சாலையில் மனைவியுடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவர் சாலை ஒரு வாகனத்தை நிறுத்த முயன்றார். மழையால் குண்டும் குழியுமாக இருந்த இடத்தில் காலூன்றியதால் நிலை தடுமாறி வலதுபுறம் சாய்ந்தார். அப்போது வாகனத்தின் பின்புறம் அமர்ந்திருந்த அவரது மனைவியும் சரிந்து விழுந்தார். அதே நேரத்தில் அந்த வழியாக வந்த மாநகர பேருந்தின் பின்சக்கரத்தில் உரசியபடி கீழே விழுந்த பெண் காயத்துடன் உயிர் தப்பினார். தமிழக ஆந்திர எல்லையில் உள்ள பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 15 கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கவுண்டன்யா வனப்பகுதியிலிருந்து வரும் மலட்டாறு மற்றும் கவுண்டன்யா ஆற்றிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பாலாற்றில் கலந்து வருகிறது. ஏற்கனவே ஆந்திராவிலிருந்து புல்லூர் தடுப்பணையை கடந்து வினாடிக்கு 7,500 கனஅடி வீதம் வெள்ளநீர் வந்து கொண்டிருக்கிறது. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள பாலாற்றின் இரு கரைகளை தொட்டபடி வெள்ளநீர் செல்கிறது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே பட்டாக்கத்தியில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய 6 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். ஜெகதாபட்டினத்தைச் சேர்ந்த தங்கபாண்டி மகன் அலெக்ஸ் பாண்டி தனது பிறந்தநாளை கிழக்கு கடற்கரை சாலையில் நண்பர்களுடன் பெரிய பட்டாக்கத்தியை வைத்து கேக் வெட்டி கொண்டாடியுள்ளார். நிலையில் ஜெகதாபட்டினம் போலீசார் பட்டாக்கத்தியை வைத்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடிய அலெக்ஸ் பாண்டி மற்றும் அவரது நண்பர்கள் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர். சென்னை பூந்தமல்லி அருகே டாஸ்மாக் கடைகளின் நுழைவு வாயிலை ஊராட்சி மன்ற தலைவர் இழுத்து மூடியதால் பதற்றம் ஏற்பட்டது. பூந்தமல்லி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் நசரத்பேட்டை சிக்னல் அருகே அரசு டாஸ்மாக் கடைகள் 2 செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நேற்று மாலை வரதராஜபுரம் ஊராட்சி மன்ற தலைவர் கலையரசன் தனது ஆதரவாளர்களுடன் சென்று டாஸ்மாக் கடை ஒன்றின் கதவை பூட்டினார். இதனையடுத்து வந்த காவல் ஆய்வாளருக்கும் ஊராட்சி மன்ற தலைவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. டாஸ்மாக் கடைகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் அதனால் டாஸ்மாக் கடையின் நுழைவாயிலை மூடியதாகவும் கலையரசன் தெரிவித்தார். கோவை மாவட்டத்தில் ஒரே கிராமத்தில் 3 நாட்களில் 29 பேருக்கு கொரோனா உறுதியாகியுள்ளது. 100 அடுத்துள்ள சொக்கட்டாம்பள்ளி கிராமத்தில் சில தினங்களுக்கு முன் துக்க நிகழ்வுக்காக இந்த பகுதி மக்கள் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் சென்று திரும்பியுள்ளனர். வீடு திரும்பியோரில் சிலருக்கு காய்ச்சல் ஏற்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியில் உள்ளோருக்காக சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. அப்போது நடத்தப்பட்ட பரிசோதனையில் 3 நாட்களில் 29 பேருக்கு கொரோனா இருப்பது உறுதியானது. இதையடுத்து அந்த கிராமத்திற்கு சுகாதார அதிகாரிகள் முகாமிட்டு கிராமத்திற்கு செல்லும் பாதைகள் சீல் வைக்கப்பட்டன. பொதுமக்கள் நடமாட தடை விதிக்கப்பட்டிருப்பதுடன் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு தூய்மைப் பணிகள் துரிதமாக நடத்தப்பட்டு வருகிறது. தொற்று பாதித்த 30 வயது பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சிறுகலூர் நீர்வீழ்ச்சியில் தண்ணீரில் அடுத்துச் செல்லப்பட்ட சிறுவனை தேடும் பணியில் போலீசார் ட்ரோன்களை பயன்படுத்தியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வானாபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்ற சிறுவன் நண்பர்களுடன் சேர்ந்து கல்வராயன் மலைக்கு சென்றுள்ளார். பின்னர் சிறுகலூர் நீர்வீழ்ச்சியில் குளிக்கச் சென்றபோது சுரேஷ் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டார். 2 நாட்களாக நடைபெற்ற தேடுதல் பணியில் எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்நிலையில் போலீசார் ட்ரோன்களை பயன்படுத்தி தீவிரமாக தேடினர். Thank you.
அட்லி கத்தல் படத்தில் ஷாருக்கான் இரட்டை வேடத்தில் நடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதற்கட்ட படப்பிடிப்பு முடிந்த நிலையில் இந்த படத்திலிருந்து நாயகி நயன்தாரா விலக உள்ளதாக தகவல் வெளியாகி வந்தன. இந்நிலையில் நயன்தாரா இந்த படத்தில் தொடர்வதாகவும் விசாரணை அதிகாரி கதாபாத்திரத்தில் அவர் நடிப்பதாகவும் கூறப்படுகிறது. மகன் ஆரியான் கான் ஜாமீனில் வந்துவிட்டதால் விரைவில் படப்பிடிப்பில் ஷாருக்கான் பங்கேற்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட கரோனா தடுப்பூசிகளின் பட்டியலில் கோவாக்சின் சேர்க்கப்பட்டுள்ளது. முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்ட வெளிநாட்டினர் நவம்பர் 8 முதல் அமெரிக்கா வர அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்நாட்டால் அங்கீகரிக்கப்பட்ட கரோனா தடுப்பூசிகளின் பட்டியலை அமெரிக்க நோய் கட்டுப்பாட்டு மையம் வெளியிட்டுள்ளது. இதில் இந்திய தயாரிப்பான கோவாக்சினும் இடம்பெற்றுள்ளது. இதன் மூலம் கோவாக்சின் செலுத்திக் கொண்டவர்கள் தடையின்றி அமெரிக்கா செல்ல முடியும். மேலும் நவம்பர் 22 முதல் கோவாக்சினை அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பூசிகளின் பட்டியலில் சேர்க்கவிருப்பதாக இங்கிலாந்தும் அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் நாட்டில் பெண்களுக்கான பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதால் மாணவிகள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு சென்றனர். ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் ஆட்சி அமைந்தவுடன் அங்கு பெண் கல்வி தடை செய்யப்படும் என்று தகவல்கள் வெளியாகின. இதற்கு சர்வதேச நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் பெண்களுக்கான பள்ளிகளை திறப்பதற்கு தாலிபான்கள் சம்மதித்தனர். அதன்படி ஆப்கானிஸ்தான் நாட்டின் மூன்றாவது பெரிய நகரமான ஹெரத்தில் 7 முதல் 12 வரையிலான பள்ளிகள் திறக்கப்பட்டன. 3 மாதங்களுக்கு பிறகு மாணவிகள் பள்ளிகளுக்கு திரும்பியதால் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர். ரஷ்யாவில் இதுவரை இல்லாத அளவாக ஒரே நாளில் கொரோனாவுக்கு 1200 பேர் உயிரிழந்துள்ளனர். ரஷ்யாவில் கொரோனா தொற்றின் தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. 10 நாட்களுக்கு விடுமுறை அறிவித்தும் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை குறையவில்லை. இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் 39160 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். அதிகபட்சமாக 1211 பேர் உயிரிழந்தனர். மருத்துவமனைகள் அனைத்தும் கொரோனா நோயாளிகளால் நிரம்பி வழியும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்தோனேஷியாவில் கார் பார்க்கிங் ஒன்றில் ஒரே ஒரு காரின் மீது மட்டும் மழை பெய்த சம்பவம் காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த காட்சியை கண்டவர்கள் முதலில் யாரோ விளையாடுவதாக நினைத்ததாகவும் பின்னர் உண்மையிலேயே ஒரு காரின் மீது மட்டும் மழை பெய்ததைக் கண்டு ஆச்சரியமடைந்ததாகவும் கூறியுள்ளனர். இவ்வாறு ஒரு சிறிய பகுதியில் மட்டும் மழை பெய்வது அல்ட்ரா லோக்கலைஸ்ட் எனும் அரிய வானியல் நிகழ்வு என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து நியூஸ்18 தமிழ்நாடு. வங்கக்கடல்